ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை ட்ரிப் ஃபார் வர்ணிகா. ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானை அப்படி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு தெரியுமா? எதுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. இருக்காங்க என்னங்க பாத்தீங்களா, அப்படியே அசின உரிச்சு வச்சிருக்காங்களா. நம்ம அசினோட இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நைன்டிஸ் இளைஞர்கள் எல்லாம் அப்படியே அவங்களோட ட்ரீமுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டா இருப்பாங்க. அதுவும் வந்து அவங்களோட படங்கள் எல்லாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ திடீர்னு ஆள் காணாம போயிட்டாங்க நம்மளுக்கு. ஆனால் இப்போ அவங்களோட பேபி ஃபோட்டோ வந்து சில நாளாக வந்து வெளியிடாமே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேபி ஃபோட்டோ வெளியிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வாவ், பார்க்குறதுக்கு அப்படி சின்ன அசின் மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்களா. அசினோட பேபி யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா கண்ணாலே எஸ் நம்ம லைலா தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லைலா ப்ளஸ் அவங்களோட பசங்க ரெண்டு பேர் பாருங்க. ஸோ நம்ம லைலா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. சொல்ல போனால் அவங்க சிரித்தாங்க அப்படின்னா அவங்களோட கண் இருக்கிறதே தெரியாது, ஆனால் அவங்க சிரிப்பு தான் அவங்களுக்கு அழகாகவே இருக்கும். ஆக்சுவலாக இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ப முடியுதா? நம்பித்தாங்க ஆகணும். ஏங்க லைலாவும் அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸும் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்ததா. அப்படியே ரெண்டாவது பையன் லைலா உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கல, எனக்கு பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இளைஞர்களையுமே வந்து கவர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓ சோனா, ஓ சோனா, ஐ லவ் யூ, லவ் யூ டா. எஸ் நம்ம ஜோதிகா மேம் தான். ஸோ நம்ம ஜோதிகா மேமோட க்யூட்டான ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேபி கேர்ள் வந்து பிறந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் அப்படியே வந்து ஜோதிகா மேமே உரிச்சு வச்ச மாதிரி இருந்தாங்க. இப்போ வளர வளர பார்த்தீங்கன்னா அப்பவும் ஜோதிகா மேம் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க சின்ன வயசில் ஒருத்தர் மாதிரியும் பெரியவனாலதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம ஜோதிகா மேம் பொண்ணு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வெளியிட்டு இருக்கிற ஜோதிகா மேமோட பொண்ணை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறான். ஸோ பையன் அப்படியே வந்து சூர்யாவே உரிச்சு வச்சிருக்கிறான். இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜோதிகா மேம் ப்ளஸ் அவங்களோட பேபி ஃபோட்டோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், நம்ம புன்னகை அரிசி தான். இப்போ அவங்களோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்கள பிடிக்கிறது இல்லையா, அவங்களோட ஸ்மைல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்களுக்கு புன்னகை அரிசினே வந்து பேர் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரசானாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு க்யூட்டான பையன் ஃபஸ்ட்டு பிறந்தான். ஸோ அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அப்பாவே உரிச்சு வச்சுருந்தான். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு க்யூட்டான கேர்ள் வந்து பிறந்தாங்க, அது அப்படியே ஸ்னேகா மேம் உரிச்சு வச்சுருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் எனக்கு பார்க்க அப்படி இல்லை, பிரசானா மாதிரியே தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து அவங்களோட குழந்தையும் இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் புன்னகை அரிசி ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். என்னங்க புன்னகை அரிசியோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது ஸ்னேகாவோட ஃபேன்ஸாக இருந்தீங்களா சும்மா இருக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் அவங்க ரீசெண்டாக வெளியிட்ட ஃபோட்டோ, தன்னோட குழந்தையோட ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து ரீசெண்டாக வெளியிட்ட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பற்றி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மனம் விரும்புவே உன்னை உன்னை. எஸ், நம்ம சிம்ரன் மேம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சிம்ரன் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க, இளைஞர் மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க, அவங்களோட ஆக்டிங் அதுக்கு மேலே இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். டான்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சிம்ரன் மேம் பசங்க இவங்க இந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ அவங்க நம்ம 90s கிட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்னும்
என்னங்க சிம்ரன் போட்டோஸ் எல்லாம் அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்ரன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க, மேம் பற்றியும் பிளஸ் அவங்களோட பசங்களை பற்றியும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வந்து இதோ மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கார்த்தினி.